நீங்கள் உங்கள் பப்பிக்கு வந்து கொடுக்கக்கூடாத உணவுகள் என்னன்னு நான் சொல்ல வரேன். பல வகைகளில் வந்து திராட்சை பழம், காஃபி, காஃபி டீ வந்து நீங்கள் வந்து டாக் வந்து கொடுக்கக்கூடாது. உப்பு வந்து அறவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க யார் எல்லாரும் நாய்க்கு. பட் நாய்க்கு பேசிக்காக வந்து உப்பு சத்து தேவை. பச்சை முட்டை கொடுக்கவே கூடாது. காய்கறிகள் கொடுக்கலாம். ஹலோ சார். ஹலோ. வீடியோவில் அதாவது ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஒரு தொடர்ச்சியாக இவன் கதை வரும் மாதிரி தொடரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடரும்னே போடுறோம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பப்பி செலெக்ஷனை பார்த்தோம், அதை செலெக்ஷன் பண்ணி அதுக்கு வந்து அந்த டிவார்மிங் பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் முக்கியமான விஷயம் வந்து உணவு. இப்போ உணவு இல்லாமல் நம்ம வந்து இருக்க முடியாது இல்லை. பப்பிஸ் ஃபுட் சார்ட், பப்பிஸ் ஃபுட் சார்ட்டில் வந்து எனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இதில் வந்து தவறான கருத்துகள் நிறைய நிலவுது. ஏன்னா ஒன் பை ஒன் அவர்கிட்ட கேட்பார், எங்கள்கிட்ட அவர் சொன்னார் சார், அப்படி சொன்னார் சார். இங்கே நான் சொல்லுவேன், இங்கே ஒரு நாள் இந்த டாக்டரை பார்த்து கேட்க வேண்டியதானே, நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்கலான்னு சொல்லுவேன். இதை நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒன்றா, முதல்ல வந்து சொல்லுவாங்க, அதாவது பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் சைட் போகிறேன். முதல்ல நீங்கள் உங்கள் பப்பிக்கு வந்து கொடுக்கக்கூடாத உணவுகள் என்னன்னு நான் சொல்ல வரேன். முதல்ல வந்து பல வகைகளில் வந்து திராட்சை பழம், திராட்சை பழம் கொடுக்கக்கூடாது. திராட்சை பழம் வந்து உங்கள் பப்பிக்கு சில சமயங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான்கு பழம் கொடுத்தாலும் போதும் சார், நான் சும்மா அப்படி போட்டிருந்தேன் சார் சாப்பிட்டுட்டு, வேண்டவே வேண்டாம். நான்கு பழம் சாப்பிட்டாலும் அது உங்களுடைய பப்பியினுடைய கிட்னி சிறுநீரகத்தை வந்து செயலாக்க செய்யும் வந்து ஒரு சக்தி உள்ளது. அதனால் ஒன்று, ஃபஸ்ட்டில் இந்த திராட்சை பழத்தை வந்து நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டு கொடுக்கக்கூடாது ஒன்று. இரண்டாவது, அடுத்தது வந்து நீங்கள் அந்த காஃபி, காஃபி டீ வந்து நீங்கள் வந்து டாக் வந்து கொடுக்கக்கூடாது. காஃபியில் வந்து ஒரு காஃபிங்கிற ஒரு பொருள் இருக்குது, காஃபின், அது வந்து நாய்க்கு வந்து ஒத்துக்காது. காஃபி வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது. காஃபி பார்த்துங்க, திராட்சை பழம். அடுத்தது என்ன தெரியுமா, சாக்லேட். சாக்லேட் வந்து நீங்கள் கொடுக்கவே கூடாது. சாக்லேட் பாய்சன் எனக்கு பார்த்தல, என்னுடைய அனுபவத்திலே ஞான நகரில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் டெய்ரி சாக்லேட் வந்து ஆக்சுவலி இட்ஸ் எ கில்டேட் ஆகும். ஏன்னா அந்த சாக்லேட்டில் வந்து அதுக்கு எதிரான ஒரு பாய்சன் உண்டு. அந்த அது ரெண்டாவது, அந்த சாக்லேட் சாப்பிட்டு அதனுடைய டெத்து வந்து ஹாரிபிளாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். பயங்கர வெட்டு மாதிரி வந்து ரொம்ப நமக்கு வந்து அதில் டைரக்ட் வந்து நம்ம அந்த கவுண்டர் பண்ணவும் முடியாது, ஆன்டி பாய்சனஸும் கிடையாது. அதனால் நம்ம வந்து நம்ம கண் முன்னாலேயே வந்து அது இலக்க நேரிடும். ஸோ ஃபுட்டு பார்த்துங்க, புதுசாக பப்பி எடுக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக ரொம்ப எஸ் பாய் மேடம். இப்போ நம்ம ஒரு சாக்லேட் நம்ம சாப்பிட்றோம், ஜஸ்ட் அது பக்கத்தில் வந்துட்டு வாழாட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கவே கூடாது. சாக்லேட் கொடுக்கக்கூடாது, வேற எதுவும் பரவாயில்ல, கொஞ்சமாவது பரவாயில்ல. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சார், ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு ஃபஸ்ட் டைம் ஓனருக்கு அப்புறம் வந்து இந்த உலர்ந்த திராட்சை. சரி, நம்ம வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் என்னென்ன உணவுகள் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு. திராட்சை சொன்னோம், அப்புறம் வந்து இந்த உலர் திராட்சை கொடுக்கணும், சாக்லேட் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். அப்புறம் வந்து கார்லிக்கு, கார்லிக்னால் நம்ம அந்த இது பூண்டு, பூண்டு கொடுக்கக்கூடாது, ஆனியன் கொடுக்கக்கூடாது. சரி, ஆமாம். இன்னொரு வந்து ஒரு தவறான கருத்து என்னென்னா வந்து, உப்பு வந்து அறவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க யார் எல்லோரும் நாய்க்கு. பட் நாய்க்கு பேசிக்காக வந்து உப்பு சத்து தேவை, சோடியம் தேவை. நான் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்ன வந்து ஒரு ஒரு நூறு கிராம் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் உப்பு சேர்த்துக்கலாம். புரியுதா? நூறு கிராம் இதில் ஒரு 500 கிராம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், வைக்கும்போது வந்து ஒரு ஒரு கிராம் என்ன, நான் எப்படி சொல்லுவேன்னா, நாம் சேர்த்துக்கிறதுல பத்தில் ஒரு பங்கு, பத்தில் ஒரு பங்கு நாம் வந்து ஒரு கரண்டி சேர்த்தோம்னா நாய்க்கு வந்து பத்தில் ஒரு பங்கு. ஸோ அந்த சோடியம் குளோரைடு உப்புங்கிறதும் வந்து நாய்க்கு தேவை தான், ஒன்று. இரண்டாவது வந்து நீங்கள் உணவு வைக்கிறத வந்து டாக்ஸ் வந்து, இப்போ நம்ம இப்போ காலையில் நம்ம இருப்போம், ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருக்கும், மத்தியானம் வெளியே போயிடுவோம், சாயங்காலம் வருவோம். அப்போ நான் என்னென்னா, நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பப்பி வந்ததுலேருந்தே குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல அந்த உணவை வச்சு பழக்கணும். ஓகே, அப்போ என்னென்னா, நம்ம ஒரு நேரத்தை வந்து ஸ்கிப் பண்ணாலும், இப்போ நம்ம வந்து மத்தியானம் போகிறோம், ஒரு 2 மணிக்கு இந்த ஃபுட்டு வைக்கிறோம், அடுத்தது நம்ம வந்து ஒரு 7-8 மணிக்கு தான் அடுத்த ஃபுட்டு வைக்கிறோன்னு இருந்துச்சுன்னா, நம்ம தைரியமாக வெளியே போயிட்டு வரலாம். அது இடப்பட்ட நேரத்தில் என்ன செய்யாது, ஃபுட்டை வந்து எதிர்பார்க்காது நம்மள்கிட்ட. அதுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வந்து, நாம் வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் வச்சுட்டு என்ன பண்ணால், நம்ம உடனே வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ சிலவங்க என்னென்னா, அப்படியே வந்து ஃபுட்டை வச்சுட்டு அது சாப்பிடும்,
கொஞ்ச நேரங்களையும் சாப்பிடும். ஏன்னா அதுக்கு வந்து மனசில் ஒரு கருத்து பதியணும். நாம் இந்த சாப்பாட்டை 10 நிமிஷத்தில் சாப்பிடலன்னா அந்த சாப்பாடை நம்மகிட்ட இருந்து போயிடும். நானும் நிறைய இடத்துல பார்க்குறேன், அப்படியே ஒரு கொட்டிட்டு அப்படியே வச்சுருவாங்க, அவ்வளோதான். அதை வந்து நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கணும். நமக்கு தெரியும் நம்ம வச்ச நாய்க்குட்டி எவ்வளோ சாப்பிடணும், அதை சாப்பிட்டுட்டு வந்து ரிமூவ் பண்ணிடணும் உடனே. சரியா, இது ஒன்று. அப்போ குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கணும், குறிப்பிட்ட இடத்துல வச்சு அதை வந்து பழக்கணும் ஒன்று. இரண்டாவது, எப்போவுமே குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணீர் வந்து அளவோட வைக்கணும். அதுக்கு பிறகு வந்து நம்ம எப்படி வந்து நான் சொல்லி இந்த காய்கறி ஐ மீன் இந்த பழங்கள் உலர் திராட்சை சைஸ் சாக்லேட் சாப்பிடலான்னு சொல்லணும். அது மாதிரி எந்தியில் வந்து பச்சை முட்டை கொடுக்கவே கூடாது. அதில் வந்து கொடுக்க அதில் அவிடின்னு ஒரு இது இருக்குது, ஒரு ஒரு பொருள் இருக்குது. அது வந்து மற்ற விட்டமின்ஸை வந்து நம்ம நாய் வந்து சாப்பிட்டு உரியிறத தடுத்துரும். அதாவது த அப்சார்ப்ஷன் ஆஃப் த அதர் விட்டமின்ஸை வந்து ஈஸ் ரெடியூஸ்டு பை தி இன்டேக் ஆஃப் இந்த ரா எக். ரா எக் எடுக்கும்போது அப்போ அந்த சத்து அதுக்கு கிடைக்காம ரா எக் வைக்கக்கூடாது. ஒன்று, சில பேர் பெடிகிரி கூட தப்பி ரா எக் ஊற்றி அப்படி ஜஸ்ட் கால் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெடிகிரியும் நாசம் ஆயிரும். பெடிகிரியில் போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டாக்ஸிக் ஆகிடும். ஓகே, கொடுக்கவே கொடுக்காங்க. ஒன்று, அப்புறம் வந்து நீங்கள் லிவர் வந்து நிறைய கொடுக்கக்கூடாது. லிவர் சிக்கன் சிக்கன் லிவர் வந்து நிறைய, எந்த லிவராக இருந்தாலும் லிவர் வந்து நிறைய கொடுக்கக்கூடாது. டாகு கொடுக்கலாம், கொடுக்கலாம், பட் அன்லிமிட். நான் என்ன சொல்லுன்னா எல்லாமே நான் அப்படி தான் சொல்ல வரேன். உங்கள்கிட்ட வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா எல்லாம் கொடுங்க, அளவோட கொடுங்க. நான் சொன்னால் இப்போ நான் சொல்லுவேன் எங்களுடைய கிளையண்ட்டை வந்து ஸ்டீரியோடிப்பிக்காக என்ன பண்ணுவோம்னா 10 மணிக்கு ஒரு 1/2 கிலோ பீஃபை கொண்டு சாயங்கன்னு அப்படி இறங்கிட்டு போயிடுவான் வீட்டில். இவனும் அப்படி மெக்கானிக்கலாக அந்த பீஃபை எடுப்பான், ரைஸை போடுவான், இது பண்ணுவான், நாய் கொண்டு வச்சுருவான். என்ன வாழ்க்கை அது! அதுவும் நம்மளை மாதிரி தானே, ஒரு டேஸ்ட் அதுக்கு வேணும், ஒரு இது வேணும், எல்லாம் வேணும் இல்லை, அப்படி இல்லை. டெய்லி 1/2 கிலோ பீஃப் வரும், ஒரு ரைஸை போடுவாங்க, மஞ்சளை போடுவாங்க, கைவங்க ஒரு சட்டியை கொண்டு அப்படி வச்சுருவாங்க. இந்த ஆட்டிடியூடை செல்லப்பிராணிகள்கிட்ட மாற்றுங்க, அது நம்மளை போல. இப்போ பப்பியாக இருக்கும்போது இப்போ ஒரு 2 டேஸ் ஒரு சேம் போட்டு அதுக்கப்புறம் தாராளமாக என்ன பண்ணலாம், இப்போ வந்து முட்டை அவிச்சு வைக்கலாம். உங்கள் வெஜிடபிளில் நல்ல வெஜிடபிளில் கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரிலாம் வந்து நல்லா வேக வச்சு கொஞ்சம் அதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கை போட்டு பிசு பிசுன்னு வச்சு கொஞ்சம் லைட்டாக பண்ணி அதில் கொஞ்சம் ரைஸை போட்டு நல்ல இது பண்ணி அப்படி கொடுக்கலாம். புரியுதா? அந்த வேறு வந்து நம்ம வந்து கமர்ஷியலி அவைலபிள் ஃபுட்டு வெளியே இருந்து ஃபுட்டு கிடைக்கிது இந்த மாதிரி இதை கொடுக்கலாம். அப்புறம் வந்து பால், பால் வந்து நம்ம ரொம்ப பாலை வச்சு வளர்க்கணும்னு சொல்லவே கூடாது. டெய்ரி நம்ம பசும் பால் வந்து நாய்க்கு வந்து சில சமயம் ஒத்துக்கும், சில சமயம் ஒத்துக்காது. டிசன்ட்ரி டிசன்ட்ரி இன்டைஜஷன் ஏன்னா வந்து அதில் உள்ள லாக்டோஸுங்கிற ஒன்று இதை வந்து அந்த லாக்டோஸுங்கிறத வந்து பாலில் உள்ள பொருளை செரிக்க வைக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டு, ஆனால் அதை செரிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நாய்க்கு வந்து கிடையாது. பாலில் காமனாட்டு நமக்கு யூஸ் பண்ணும்போது பப்பியாக இருக்கும்போது நிறைய பேருக்கு உண்டாகிற ஒரு விஷயம் என்னென்னா பப்பீஸ் சீக்கிரமே இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்துகிட்டு வந்த உடனே இப்போ பால் கொடுப்பாங்க. பால் தான் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். நிறைய ஒரு 3 வாட்டியும் பால் யூஸ் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணது நல்லது. பால் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பால்லேயே வந்து அதுக்கேற்ற பால் பவுடர் கிடைக்குது, சாமோலாக்கு லாக்டால் அந்த மாதிரி பட்டு கமிஷன். இப்போ நம்ம இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்த உடனே பசும்பால் கொடுக்குறத விட நம்ம லாக்டோஜன் செர்லாக்கு வாங்கி கொடுக்குறோம்ல, ஏன் ஃபுல்லாக பசும்பால்லேயே வளர்க்க மாட்டேங்கிறோம், அதுக்கு ஒத்துக்குமோ நம்ம தெரியாது அப்படி தானே. அதனால் அதே மாதிரி இதுக்குன்னு பால் இருக்குது, இந்த மாதிரி பால்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பழ வகைகள் கொடுக்கலாம் இந்த மாதிரி. ரெண்டாவது வந்து இதை நான் வந்து ஃபுட்டு வெரைட்டிஸ் சொல்லிட்டேன் அப்படி தானே. இந்த மாதிரி வந்து இறைச்சி கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், காய்கறிகள் கொடுக்கலாம். சில மாதிரி கேரட்டு, கேரட்டு பீன்ஸு, பீஸு, இந்த பீஸ்லாம் இருக்கலாம், பச்சை பட்டாணிலாம் நல்லா அவிச்சு குழு குழுன்னு வச்சு நல்லா கொடுக்கலாம். அதெல்லாம் நல்ல ஃபுட்டு. ஓகே சார், இதில் பப்பியாக இருக்கும்போது பீஃபு சிக்கன்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு இது. எஸ் எஸ், பப்பியில் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு டைஜஷன் பண்ண முடியல. ஒரு 3 or 4 months பிறகு பப்பியில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அந்த பப்பி ஃபுட்டு கமர்ஷியலில் கிடைக்கல பப்பி ஃபுட்டு கொடுங்க. மில்க்கு நான் சொல்லுவேன், அந்த சாமலாக்கு பட்ட மில்க்கு கொடுங்க. அப்புறம் வந்து அந்த கமர்ஷியல் ஃபுட்டு, அப்புறம் வந்து அந்த ஹெல்த்து மிக்ஸு கிடைக்கும் பார்த்துங்க, அதை வாங்கி காய்ச்சி கொடுங்க. ஹெல்த் மிக்ஸ், ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு. அது என்ன, சீரியல்ஸு தானிய வகைகளுக்கு இல்லை ஹோல் இது சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக என்னென்னா வந்து அடிப்படையாக நமக்கு தேவை என்னென்னா ஒரு குட்டிக்கு என்ன தேவை, கார்போஹைட்ரேட் தேவை, எது மாவுச்சத்து தேவை, அப்புறம் என்ன தேவை, ஃபைபர் தேவை. இந்த ஃபைபர்னால் வந்து நார் சத்து பார்த்துங்க, அதுதான் அந்த கார்போஹைட்ரேட்லேயே ஒரு நார் சத்து உண்டு. அது இந்த கமர்ஷியல் ஃபுட்லலாம் நிறைய உண்டு, அது தேவை. அப்புறம் இந்த ஃபேட் தேவை, கொழுப்பு தேவை. அதுக்கு நமக்கு வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குறோம், அதுதானே நல்ல வேக வச்சு குழு குழுன்னு. சூப்பும் கொஞ்சம் கொடுக்கலாம்,
சூப் கொடுக்கலாம் கொடுக்கலாம். அப்புறம் என்ன தேவை? ஃபேட்டு தேவை, அப்புறம் வந்து விட்டமின்ஸ் தேவை, உயிர் சத்து, ஏன்னா அதுதான் நம்முடைய எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணணும். அப்புறம் வந்து மினரல்ஸ் சொல்லுவாங்க, தாது உப்புக்கள், அதில் ரெண்டு வகை உண்டு, மேக்ரோ மைக்ரோன்னு சொல்லுவாங்க. அந்த தாது உப்புக்கள் அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவ்வளோ ஒரு சேர கிடைக்கிறதுக்கு நம்ம ஹோம்மேடு ஃபுட்டில் வந்து வராது. அதனால தான் என்ன சொல்கிறேன், ஹோம்மேடு ஃபுட்டு நம்ம கொடுக்கும்போது ஒரு டானிக் ஏதாவது கூட வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது. டானிக்கும் அளவுக்கு மேல் போகக்கூடாது, ஏன்னா இப்போ பொதுவாக எல்லோரும் ரொம்ப கொடுக்கக்கூடிய டானிக் வந்து கால்சியம், கால்சியம் வந்து அளவுக்கு மேல் போனால் அது வந்து சரி கிடையாது. மினிமல் அவ்வளோதான், மினிமம் தான் நம்ம வந்து இது பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு ஃபுட்டை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஏதாவது? ஒரு பிறந்த குட்டி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 5-6 வேளை கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. ஈவன் வந்து நீங்க வந்து ஒரு மிட் நைட்ல முடிச்சு கூட கொண்டு கொடுக்கணும், ஏன்னா இடையில அது பசிக்கும் கண்டிப்பா. அது பண்ணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 மாசம் ஆயிட்டு, ஒரு 3 மந்த்ஸ் ஆயிட்டுனா கொஞ்சம் குறைச்சிக்க 5, அப்புறம் ஒரு 4-3. கடைசியில் நீங்கள் வரும்போது ஒரு வருஷம் முடிஞ்ச நாய்க்கு 2 வேளை தான் சாப்பாடு. அந்த 2 வேளையிலையும் 1 வேளை தான் ஒரு சாப்பாடு. 1 வேளை வந்து மார்னிங் வந்து ஒரு லைட்டாக ஒரு மில்கோ அல்ல ஒரு பிஸ்கெட்ஸோ டாக் பிஸ்கெட்ஸோ வச்சுட்டு இது பண்ணுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்க, அந்த இதை ஷெட்யூல் பண்ணிக்கிங்க. இப்போ வந்த உடனே 6 வேளை கொடுக்குறோம்னா 6 வேளை கரெக்டாக ஷெட்யூல் பண்ணிக்கணும். ஒன்றும் இது ஒரு முக்கியம். இன்னொன்று, பிறந்த உடனே அந்த தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியம், சீம்பால் வந்து முக்கியம். அந்த சீம்பால் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதையும் நீங்கள் வந்து அதனால தான் நம்ம சொன்னால் குட்டியை வந்து ஒரு 30-40 நாளைக்குள்ளால பிரிக்கக்கூடாது நம்ம சொல்கிறது. அதனால தான் ஏன்னா தாய்ப்பால் கிடைக்காம போயிடக்கூடாது. அது ஒன்று அதையும் பார்த்துங்க. ஆ ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.